சென்னை தியாகராய நகர் மாசிலாமணி தெருவில் உள்ள நடிகர் சிம்புவின் இல்லத்திற்கு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. நடிகர் சிம்பு பாடியுள்ள டிமானிட்டேஷன் ஆந்தம் இணையதளத்தில் வேகமாக பரவி வருகிறது. இந்த பாடல் பாரதிய ஜனதா மற்றும் பிரதமர் மோடிக்கு எதிராக உள்ளதால் அக்கட்சியினர் சிம்புவின் வீட்டின் முன்பாக போராட்டம் நடத்த உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இதனைத் தொடர்ந்து சிம்புவின் வீட்டிற்கு பாதுகாப்பு அளிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து நடிகர் சிம்புவிடம் கேட்கலாம். வணக்கம் சார், நீங்கள் பாடியுள்ள அந்த டிமானிட்டேஷன் ஆந்தமானது சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. இதற்கு பாஜகவினர் மத்தியில் எதிர்ப்பு எழுந்திருக்கிறது. எந்த நிலையில் உங்கள் இல்லத்திற்கு பாதுகாப்பு அளிக்கப்பட்டுள்ளது? இது தொடர்பான உங்களின் கருத்துக்களை பதிவு செய்யலாம். எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஒரு பேசிக்கா எல்லாரும் சொல்ற மாதிரி அவங்களுக்குன்னு ஒரு கருத்து இருக்கும். இந்த டிமானிட்டைசேஷன் நடந்து கிட்டத்தட்ட இப்போ ஒரு வருஷம் ஆனதுக்கு அப்புறமா தான் இந்த மாதிரி ஒரு சாங் வருது. அண்ட் இது வந்து நான் எழுதின ஒரு பாட்டோ இல்லை இது என்னோட படத்தோட ஒரு சாங்கோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஒரு படத்துல இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல வந்து இந்த மாதிரி வந்து ஒரு கருத்து அவங்களோட சைட்ல இருந்து இதனால வந்து கொஞ்சம் ஒரு இருந்த சில பாதிப்புகளை சொல்ற மாதிரியான ஒரு சாங்ன்றதுனாலதான் நான் பாடினேன். அண்ட் இதுல வந்து ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷனோ ஏதோ ஒரு தவறான ஒரு விஷயமோ அப்படி வந்து ஒன்றும் கிடையாது. அண்ட் எனக்கு தெரிஞ்சு எதிர்ப்பாவோ இல்லை அந்த மாதிரிலாம் வந்து ஒன்றுமே இல்லை. இன்கேஸ் ஏதாவது வந்து ஒரு இது வரும்ன்ற மாதிரி போலீஸ் அவங்களுக்கு ஏதோ இன்ஃபர்மேஷன் வந்ததுனால அவங்க வந்து ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி இங்க ப்ரொடெக்ஷன் கொடுக்குறாங்களே தவிர மற்றபடி எனக்கு தெரிஞ்சு ஒன்றும் இல்லை. ஓகே சார், இந்த டிமானிட்டேஷன் பத்தி உங்களுடைய கருத்து என்ன, உங்களுடைய தனிப்பட்ட கருத்து என்ன இந்த டிமானிட்டேஷன் பத்தி? சார், எல்லாத்துலயுமே வந்து ஒரு பாசிட்டிவும் இருக்கும் நெகட்டிவும் இருக்கும். ஸோ என்னன்னா டிமானிட்டைசேஷன் வந்தப்போ நம்ம வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் தான் எல்லாருமே எதிர்பார்த்தோம். பட் என்னன்னா நெகட்டிவ் அப்படின்ற போது மக்கள் சாதாரண ஒரு மக்களுக்கு கொஞ்சம் வந்து கஷ்டங்கள் வந்து நிறைய இருந்தது. ஏன்னா அந்த பணம் மாற்ற வேண்டியது, ஏடிஎம்ல போய் நிற்க வேண்டியது, அந்த மாதிரி சில பிரச்சனைகள் இருந்தது. ஸோ அது வந்து ஒரு தவிர்க்க முடியாத ஒரு விஷயம் தான். அதனால இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் தான் கொஞ்சம் மனசு கஷ்டமா இருந்தது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஹலோ சார், இந்த மாதிரி தொடர்ச்சியா வந்து உங்களுடைய பாடல்கள் வந்து சர்ச்சைக்குள்ளாகிறத பார்த்துட்டு இருக்கோம். சர்ச்சைக்குள்ளாகிறதுக்காகவே இது போன்ற பாடல்களை உருவாக்குறீங்களா, இல்ல அதுக்கான காரணம் என்ன? அது தொடரும். அதாவது நான் வந்து இந்த பாடலை வந்து எழுதவோ இல்ல என் படத்துல இடம் பெற்ற ஒரு பாடலோ இல்ல நான் தயாரித்த ஒரு பாடலோ கிடையாது. நான் வந்து எனக்கு வந்து அவங்க இங்க ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறமா இங்க வந்து எனக்கு சாங் பிளே பண்ணும்போது தான் நானே வந்து சாங் கேட்டேன் இந்த மாதிரியான ஒரு சம்பந்தப்பட்ட ஒரு பாடல் அப்படின்னு சொல்லிட்டு. பட் என்னன்னா இப்போ சொல்றேன், ஒரு போல்டான ஒரு விஷயங்கள் வந்து சொல்றும்போது அந்த விஷயங்கள் சொல்றதுக்கு நான் என்னைக்குமே வந்து அது கரெக்டுன்னு மனசுல பட்டுச்சுன்னு சொன்னா அதை சொல்றதுக்கு நான் என்னைக்குமே பயந்தது கிடையாது. ஸோ அந்த ஒரு விதத்துல தான் பண்ணனே தவிர சர்ச்சைகளோ இதுவோ வந்து எனக்கு ஆல்ரெடி உங்களுக்கே தெரியும் நிறைய பிரச்சனைகள் வரும். அதனால நானா எதுக்கு வந்து அன்னெசரியா ஒரு விஷயம் பண்ண போறேன் அப்படி கிடையாது. சார், நீங்க பாடின இப்போ இந்த டிமானிட்டேஷன் ஆந்தம் வந்து சர்ச்சைக்குள்ளாகி இருக்கு, பாஜகவினர் மத்தியில எதிர்ப்பு கிளப்பி இருக்கு. ஸோ இப்போ வந்து இந்த பாடலை பாடினதுக்கு வருத்தப்படுறீங்களா இல்ல மகிழ்ச்சி அடைகிறீங்களா? முதல்ல எனக்கு தெரிஞ்சு சர்ச்சையா வந்து நான் இதை பார்க்கல. ஏன்னா வந்து தவறான ஒரு விஷயம் இல்லை, அது ஒரு ஒருத்தங்களுடைய ஒரு கருத்து, யாரோ ஒரு அவங்களுடைய கருத்தை தெரிவிக்கிற மாதிரி ஒரு படத்துல ஒரு பாடல் இடம்பெற்றிருக்கே தவிர யாரையும் வந்து ஹர்ட் பண்ணணும்னோ இல்லை வந்து நம்ம தவறான ஒரு விஷயத்துக்காகவோலாம் வந்து எனக்கு தெரிஞ்சு நம்ம அவங்களும் செய்யல நானும் அதனால பாடலை. ஸோ அதனால வந்து எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஒரு இஷ்யூவா எனக்கு தோணலை. நான் பாடினதுக்காக நான் வருத்தப்படவும் இல்லை. இது வந்து ஒரு கருத்து, நான் வந்து அஸ் எ சிங்கர் என்னுடைய ஜாப் பாடுறது நான் பாடிருக்கேன் அவ்வளவுதான். சார், இதற்கு முந்தைய மெர்சல் படத்தின் போதும் கூட பாஜகவினர் இதே போன்ற ஒரு எதிர்ப்பை வெளிப்படுத்தினாங்க. ஸோ தற்போதும் இந்த டிமானிட்டேஷன் ஆந்தமுக்கும் அவர்கள் மத்தியில் எதிர்ப்பு எழுந்திருக்கிறது, இதை எப்படி பார்க்கிறீர்கள்? சார், இன்னொரு படத்தோட இதை பத்தி அவங்க சொன்னதை பத்தி எனக்கு கருத்து சொல்றதுக்கு எனக்கு தெரிஞ்சு அது தவறுன்னு நினைக்கிறேன். இந்த பாடலை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு அவங்க அந்த மாதிரி வந்து இது வந்து ஒரு தவறு அப்படின்ற ஒரு மாதிரி அவங்க வந்து எதுவும் சொன்ன மாதிரியோ எதுவுமே எனக்கு தெரியல. ஏன்னா இது வந்து ஒரு கருத்து, யாரோ ஒருத்தவங்க அவங்களோட கருத்தை சொல்லியிருக்காங்கன்ற மாதிரி தான் இருக்கு. அதனால அவங்க வந்து அதை தவறாக எடுத்துப்பாங்களா எடுத்துக்கிட்டாங்களான்றது எனக்கு சத்தியமா எனக்கு தெரியல.
பாஜகவினர் தற்போது தவறாக புரிந்து கொண்டதாக நம்ம இப்ப தெரிய வந்திருக்கா உங்க காட்டுற எதிர்ப்புனால, இதனால நேரில் சந்தித்து விளக்கம் அளிப்பீங்களா ஏதேனும் இது தொடர்பா பாஜகவினருக்கு? ஒருவேளை வந்து யாரும் வருத்தம் அளிக்கிற மாதிரி ஒரு விஷயம் இருந்ததுன்னா நான் வந்து கேட்டுக்கிறேன் அப்படின்னு நினைச்சு வந்து யாரும் பண்ணல. கண்டிப்பா வந்து யாரையும் ஹர்ட் பண்ணணும்ன்றது வந்து நோக்கம் இல்லை. இதனால இருந்த நல்ல விஷயமும் இருந்திருக்கு, அதுல இருக்கிற கெட்ட விஷயமும் இருந்திருக்கு. அதனால சில பேருக்கு பாதிப்பு இருந்திருக்குன்ற மாதிரி தான் அந்த பாடல் இருக்கு. ஸோ அதனால அது வந்து ஒரு டைரக்டர் அவரு வந்து ஃபீல் பண்ணி அந்த படத்துல வச்சிருக்காங்க. ஒரு லிரிக் ரைட்டர் எழுதியிருக்காரு, நான் வந்து ஒரு சிங்கரா நான் பாடியிருக்கேன் அவ்வளவுதான். இன்கேஸ் அந்த மாதிரி யாருக்காவது மன ஒரு வருத்தமோ அந்த மாதிரி ஒரு விஷயம் இருந்தா நான் மன்னிப்பு கேட்பேன், கண்டிப்பா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அதுல வந்து ஒன்றும் இது இல்லை, ஏன்னா அது வந்து நம்மளுடைய நோக்கம் அது கிடையாது, அவ்வளவுதான். இணைப்புல வந்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சிம்பு. ரொம்ப நன்றி, தேங்க்யூ.